வணக்கம் சுபமஸ்து எந்த காரியத்துக்கு எந்த கடவுளை வணங்கணும்னு தெரியுமா எல்லா தினங்களுமே தெய்வத்தை வழிபடக்கூடிய நாட்கள் தான் இறைவனை எப்படி வணங்கினாலும் பலன் கிடைக்கும் ஆனா ஒவ்வொரு பலனை பெறவும் கடவுளின் வெவ்வேறு வடிவங்களை கும்பிடுறதும் குறிப்பிட்ட நாட்கள்ல குறிப்பிட்ட தெய்வத்தை ஆராதிக்கிறதும் கூடுதல் பலன் கிடைக்க வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் செய்யும் செயல் வெற்றி பெறதுக்கு எந்த கடவுளை வணங்க வேணுங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க நினைத்த காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு விக்னங்கள் இடையூறுகள் நீங்கிறதுக்கு விநாயகரை வணங்கணும் செல்வம் சேருவதற்கு ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ நாராயணரை வணங்கணும் நோய் தீர்றதுக்கு ஸ்ரீ தன்வந்திரியையும் தட்சிணாமூர்த்தியையும் வணங்கணும் வீடு நிலம் பெறுவதற்கு ஸ்ரீ சுப்பிரமணியர் செவ்வாய் பகவான வணங்கணும் ஆயுள் ஆரோக்கியம் பெறுவதற்கு ருத்ரனை வணங்கணும் மன வலிமை உடல் வலிமை எல்லாம் பெறுறதுக்கு ராஜராஜேஸ்வரியையும் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் வணங்கணும் கல்வியில சிறந்து விளங்குறதுக்கு ஸ்ரீ சரஸ்வதியை வணங்கணும் திருமணம் நடைபெறுவதற்கு ஸ்ரீ காமாட்சி அம்மனையும் அம்மனையும் வணங்கணும் மாங்கல்யம் நிலைக்கிறதுக்கு மங்கள கௌரியை வணங்கணும் புத்திர பாக்கியம் பெறுவதற்கு சந்தான கிருஷ்ணன் சந்தான லக்ஷ்மியை வணங்கணும் தொழில் சிறந்து லாபம் பெறுவதற்கு திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்கணும் புதிய தொழில் தொடங்குறதுக்கு ஸ்ரீ கஜலட்சுமியை வணங்கணும் விவசாயம் தழைக்கிறதுக்கு ஸ்ரீ தானிய லட்சுமிய வணங்கணும் உணவு கஷ்டம் நீங்கிறதுக்கு ஸ்ரீ அன்னபூரணிய வணங்கணும் வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கு விநாயகர் வணங்கணும் சனி தோஷம் நீங்கிறதுக்கு ஸ்ரீ ஐயப்பனையும் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் வணங்கணும் பகைவர் தொல்லை நீங்கிறதுக்கு திருச்செந்தூர் முருகனை வணங்கணும் பில்லி சூனிய செய்வனை இதெல்லாம் அகல்றதுக்கு ஸ்ரீ வீரமாக்காளியையும் ஸ்ரீ நரசிம்மரையும் வணங்கணும் கண் பார்வை கோளார்கள் எல்லாம் நீங்கிறதுக்கு சிவபெருமான் சுப்பிரமணியன் விநாயகர் இவங்களை வணங்கணும் காது மூக்கு தொண்டை இந்த நோயெல்லாம் தீர்றதுக்கு முருகனை வணங்கணும் மாரடைப்பு இருதய கோளாறுகள் நீங்கிறதுக்கு சக்தி கருமாறி துர்க்கையம்மனை வணங்கணும் நீரிழிவு சிறுநீரக கோளாறு இதெல்லாம் நீங்கிறதுக்கு முருகனை வழிபடணும் மூட்டு வலி கால் வியாதிகள்லாம் நீங்கிறதுக்கு சக்கரத்தாழ்வாரை வணங்கணும் எலும்பு வியாதிகள் தீர்றதுக்கு சிவபெருமானையும் முருகனையும் வணங்கணும் இரத்த சோகை ரத்த அழுத்தம் தீர்றதுக்கு முருகன் செவ்வாய் பகவானை வணங்கணும் அம்மை எல்லாம் நீங்கிறதுக்கு மாரியம்மனை வணங்கணும் ஞாபக சக்தி குறைவுக்கு விஷ்ணுவை வணங்கணும் வெற்றி பாதைய நமக்கு அடையாளம் காட்ட இந்த பரம்பொருளினோட ஆசியும் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான அழுத்துங்க அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி வணக்கம் சுபமஸ்து